हाय फ्रेंड्स, इंदा वीडियो ला ना फ्रिज टूर अपलोड पनीरकें। एनोड फ्रिज ले एप्डी एप्डी नान पुरुकल आर्गनेस पनीरकें ग्रदे इंदा वीडियो ला पाकला। கிட்டத்தட்ட ஒரு 13-15 வருஷம் ஆச்சு இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி. நல்லா நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா ஃப்ரிட்ஜும் நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும், அடிக்கடி மாற்றணும்னு அவசியம் இல்லை. சின்ன ஃப்ரிட்ஜ் தான், இருந்தாலும் ரொம்ப வருஷம் வந்திருக்கு. பாருங்கள், இப்படி தான் என்னோடய பொருட்கள் எல்லாத்தையும் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வாரத்துக்கு ஒரு தடவையாவது நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிடுவேன், உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு. அப்போ தான் நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹோல் ஃப்ரிட்ஜையும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது நான் தொடச்சிடுவேன், தூசி தட்டிடுவேன். அப்போ தான் நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும் ஃப்ரிட்ஜு. இது வந்து வேர்ல்பூல் பிராண்டு இந்த ஃப்ரிட்ஜு. ஈஸி மெயின்டெனன்ஸு, சின்ன ஃப்ரிட்ஜாக இருக்கிறதுனால. இந்த பக்கம்லாம் நம்ம டெய்லி யூஸ், அதாவது எக்ஸு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகா, அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி ரேக்கில் வந்துடும். அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் ஸ்டோர் பண்ணுறது, அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் ஸ்டோர் பண்ணுறதெல்லாம் இந்த ரேக்ஸில் வந்துடும். பாருங்கள், ரெண்டு தண்ணி பாட்டில் இங்கே இருக்குது. கூல்ட்ரிங்க்ஸும் நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இந்த சைடு வந்தீங்கன்னா மேலே வந்து ஃப்ரீசரு, அதுக்கப்புறம் கீழே வந்து டைரி ப்ராடக்ட்ஸ், அதாவது மில்க்கு, பட்டரு, சீஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஷெல்ஃப் இருக்கும், அதில் வந்து நான் டெய்லி கிச்சனில் என்னென்ன யூஸ் பண்ணுவேனோ அந்த திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் சமைச்சது போக மிச்சம் இருக்கிற பொருட்களையும் இந்த ரேக்கில் ஸ்டோர் பண்ணிப்பேன். அப்படியே கீழே ரேக்கில் வந்தீங்கன்னா காய்கறிகள் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நான் 4 நாளைக்கு ஒன்ஸ் தான் காய்கறி வாங்குவேன், அதனால் இப்படி இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிடுறது நான். இப்போ பார்த்தீங்கன்னா முதர்ந்து பார்க்கலாம். இது வந்து பூ, சாமிக்கு போடுற பூ வந்து இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து எக்ஸு, எக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு லிக்விட் ஸ்ப்ரே, அதாவது ஐ கிளாஸஸ்க்கு வந்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சி யூஸ் பண்ணோன்னா கிளாஸஸ் வந்து நமக்கு நல்லா நீட்டாக மெயின்டைன் ஆகும். அதை தான் இங்கே கூல் பிளேஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து தண்ணி ஐட்டம். இங்கே வந்து கூல்ட்ரிங்க்ஸும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, அதெல்லாம் தனித்தனி கவரில், பிளாஸ்டிக் கவரில் போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மிளகாய். நமக்கு மிளகாய் வந்து எப்பயுமே காம்பு கிள்ளி தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும், அப்போ தான் வாடாது, ரொம்ப நாளைக்கு வரும் மிளகாய். அதனால் வாங்கும் போதே காம்பு கிள்ளி இந்த மாதிரி வச்சிடுறது நான். இது வந்து ரா கிரேப்ஸு. ரா கிரேப்ஸ் வந்து டெய்லி வந்து ஜூஸ் போட்டு குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதுவும் சர்க்கரை இல்லாமல் போட்டு குடிக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பச்சை பட்டாணி, தோல் உரிசி எடுத்து வச்சுருக்கேன். எப்போ தேவைப்படுதோ அப்போ குழம்புல யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே கீழே ஷெல்ஃப் வந்தீங்கன்னா இது வந்து நெய், பட்டர்லேருந்து, அதாவது வெண்ணெயிலேருந்து உருக்கி எடுத்து வச்சுருக்கேன் நெய். அப்புறம் நேற்று வச்ச மீன் குழம்பு வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதை வந்து கொஞ்சம் பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். மீன் குழம்பு வந்து ஒரு 2-3 நாள் கழித்து சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும், அதோடய ருசி அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதனால் எப்போ மீன் குழம்பு செஞ்சாலும் எப்போ கொஞ்சம் இருந்ததுன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு வச்சு சாப்பிடுவேன் நான், சூப்பராக இருக்கும். அப்புறம் இது வந்து லெமனு. நான் எப்பயுமே லெமனை வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் சுடுதண்ணியில் போட்டு குடிப்பேன், அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும். இது வந்து மிச்சமான தேங்காய் இருந்தது, அது வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ரசம். எப்பயுமே நான்வெஜ் சாப்பிட்டா ரசம் வைக்கணும்னு சொல்லுவாங்க, அதனால் ரசம் மிச்சம் இருந்தது, அதனால் ரசம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா சின்ன டப்பாவில் வந்து இஞ்சி பூண்டு விழுது, இந்த மாதிரி அரைச்சி வச்சுப்பேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் சமைக்கும் போது, ஈஸியாக எடுத்து போட்டு சமைச்சிடலாம். இது வந்து ஃபிஷ் ஃப்ரையு, அதுவும் கொஞ்சம் 2 பீஸ் மிச்சம் இருந்தது, அதையும் இன்றைக்கி வச்சு சாப்பிட்ணும். கடைசி ரேக்கில் நான் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். காய்கறிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 நாளைக்கு ஒரு தடவை காய் வாங்குவேன், அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் போட்டு, அதுக்குன்னு ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரிட்ஜில், அதில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மில்க் ப்ராடக்ட்ஸ், அதாவது பால், வெண்ணெய், பட்டர், சீஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தனியாக ரேக் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு கீழே வெங்காயமும் உருளைக்கிழங்கும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதாவது இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வராது, ஃப்ரிட்ஜுக்கு வெளியே இப்படி ஒரு தனி ரேக் இருக்குது. இதில் வந்து ட்ரை ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கிழங்கு வகைகள், அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரிட்ஜ் டூரு.
சிம்பிளான ஃப்ரிட்ஜ் தான், சின்ன ஃப்ரிட்ஜ் தான், ஆனாலும் நமக்கு டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. என்னென்ன ஐட்டம்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும்தான் நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். சின்ன ஃப்ரிட்ஜாக இருக்கிறதுனால எனக்கு மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்குது. வாரத்துக்கு ஒரு தடவை நான் எப்படியாவது டைம் ஒதுக்கி ஒரு 10 நிமிஷமாவது ஒதுக்கி எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவேன். அதனால தான் ரொம்ப நாளைக்கு இந்த ஃப்ரிட்ஜும் வந்திருக்கு எனக்கு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.